சிந்தனை விருந்தில் சிந்திக்க இருக்கும் அனைவருக்கும் என் சிறப்பான வணக்கங்கள். இன்றைய கவிதை எனக்கு பேச தெரியும். குவளையும் பெற்றெடுத்த கோடான கோடி உயிரினத்தில் பேசுவேன் என சொல்லும் பெரும் பேறு மனிதனுக்கே. இப்பேறு பெற்றதினால் இவ்வுலக சப்தத்தில் மனிதன் பேசும் சப்தமே பேரிரைச்சல் ஆகிடுது. இன்றைய பேச்சு என்பது போருக்கான அறை கூவலாய், போட்டிக்கான சப்தமாய், வெறுப்பிற்கான ஆயுதமாய், வேங்கை குண அடையாளமாய், சதிக்கான சாத்தியமாய், சங்கடம் தரும் சம்பவமாய், வேஷதாரியின் வேடமாய், தந்திரத்திற்கோர் துணையாய், தப்பானவர்களின் கவசமாய், பொய்யர்களின் காப்பாய், புரியாதவர்களின் ஓலமாய், எத்தர்களுக்கு ஏணியாய், பேச்சுத்திறன் இன்று போகுது கோணலாய், வம்புகள் பல பல உலகில் வளர்ந்து செழிக்க, வீம்புகள் பல உலகில் விரைப்புடன் நிற்க, நீயா இல்லை இல்லை நான் தான் எனும் நாடகம் உலகில் நாள்தோறும் அரங்கேற பேச்சு என்பதே பெரும் பங்கு வகிக்கிறது. இருந்தாலும் பேச்சின் லட்சணம் பெருமையில் ஏற குணம் கொண்டோரின் குறிக்கோள் அனைத்தும் அற்புத பேச்சில் அன்றாடம் ஒலிக்கிறது. வாய்மலரும் பேச்சில் வருவது அனைத்தும் வாய்மையின் பக்கம் வந்து வாழும் வண்ணமாய், பேசுபவர் பேச்சில் புனிதமாய் இருந்தால் கேட்பவர் மனதில் கும்பிடு பெறும் அப்பேச்சு. உன்னத பேச்சின் உயர்ந்த கருத்தில் சாரற்ற பேச்சின் சப்தங்கள் ஒடுங்கும். உதடுகள் பேசும் உண்மை கருத்தில் உலக ஊனங்கள் ஒழுங்குபட்டு போகும். காற்றாற்று வெள்ளமாய் கருத்து நிறைந்த கரை புரளும் பேச்சால் வெற்று பேச்சு வீரன் வீழ்ச்சியை காண்பான். குற்ற உலகை கொன்று சாய்க்க, அடிமை மனிதனின் அவமானம் துடைக்க, சுரண்டி வாழும் சூதகர்களை களைய, மனித பிறப்பின் மகத்துவம் காக்க, உலகத்தில் தினம் ஓய்ந்திடா ஒலிக்கும் பேச்சு என்ற பெரும் பாக்கியத்தை அறிஞர்கள் புகழும்படி ஆராய்ந்து பேசுவதே பேசுவேன் என்ற சொல்லுக்கு பெரும் பொருத்தமாகும். நன்றி.